சமீபத்தில் மத்திய மாநில அரசுகளால் மதுரையில் தற்பொழுது ஜோதி துர்கா 15வது உயிர் பலியாகி இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்கு இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில குழு சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசும் திட்டமிட்டு மாணவர்களை உயிர் பலி என்பதை எடுக்கக்கூடிய காவுவாக்கூடிய ஏற்பாடை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் நீட் தேர்வு. கொரோனா காலகட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலும் நீட் தேர்வை நடத்தியே ஆக வேண்டும் என இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து இந்த பலியை காவு கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் நம்முடைய மாணவர் விக்னேஷ் இறந்திருக்கிறார். இன்னைக்கு ஜோதி துக்கா. குறிப்பாக இந்த நீட் தேர்வு என்பது மாநில உரிமையை பறிக்குது. அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் வந்திருக்கிறது. இதையெல்லாம் சொல்லித்தான் தொடர்ச்சியான போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த படுகொலைகளை தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசு திட்டமிட்டு ஊக்குவிக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா கொள்கை அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு தற்பொழுது இந்த கொரோனா முடிந்ததற்கு பின்பாக தேர்வு நடத்துகிறோம்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு. இன்னொரு ஒரு புறம் பார்த்தோம்னா நீட் தேர்வு வந்து நாளைக்கு நடத்துறதுக்கு தயாராக வந்து இருக்கிறாங்க. எல்லா ஒரு 7 மாநிலங்களில் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது கூட தமிழக அரசு போகலை. அப்போ இந்த படுகொலைகளை தமிழக அரசு ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆகவே இந்த படுகொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மாணவியுடைய இறப்பிற்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடாக கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கணும். 2 தினங்களுக்கு முன்பாக விக்னேஷுக்காக 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் சொல்லி சொன்னது இப்போ வரைக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இந்த காவல் இங்கே இருக்கக்கூடிய அரசு விக்னேஷனுடைய குடும்பத்தில் அந்த அவங்களுடைய அப்பாவை நேற்று நாங்கள் பேசும்போது கூட சொல்கிறாங்க என்னென்னா அரசு மீதமாக எங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு நாள் இரவிற்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு 100 பேருக்கு எங்களை சாப்பாடு வாங்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேளுங்க சொல்லி அந்த இறந்து போனவங்களுடைய வீட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய ஆட்களாக காவல்துறை மாறி இருக்கிறது. நாங்கள் அந்த எஸ்பியோடு பேசியிருக்கோம், நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதோடு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் தற்பொழுது கலெக்டர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.